மரத்தருகே டியூட்டியில இருக்கும் உங்கள் அனைவரும் கவனிக்கவும். அங்க வந்து ஸ்ட்ரென்த் கொஞ்சம் பாருங்கம்மா, ஒரே கூட்டமா இருக்கு. அவங்கள வந்து கொஞ்சம் குயிக்கா வேலூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விரிஞ்சிபுரம் ஸ்ரீ மார்கபந்தேஸ்வரர் கோவிலில், மார்கபந்தேஸ்வரில் இன்று கடை ஞாயிறு, கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறு முன்னிட்டு இன்று மக்கள் வெள்ளங்கள் நிறைய உள்ளது. நேற்று வந்து மக்கள் வந்து முன்னால் வந்து தெப்பக்குளத்திலும் பாலாற்றில் நீராடி சிம்மகுளத்தில் நீராடினார்கள். இன்று கடைசி ஞாயிறு என்பதால் இன்று மக்கள் எல்லாம் இறைவனை காண இன்று இனி கடைசி ஞாயிறு பிரதோஷம் என்பதால் இன்று கூட்டம் வெகு உள்ளது.
Shiva, 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 Shi
Thank you.
இந்த ஆலயத்துல அந்த காலத்துலயே அந்த மணி பார்க்கம் கல் வச்சிருக்காங்க. இந்த கல் பாத்தீங்கன்னா இந்த நடு மத்தியத்துல காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இந்த வெச்சு பாத்தீங்கன்னா இந்த சூரியனுடைய நேழடி இங்க பாருங்க லைட் வெளிச்சத்துக்கு இந்த தெரியுது பாத்தீங்களா இந்த மாதிரி சூரியனுடைய வெளிச்சத்துக்கு அந்த மணி நேரத்துக்கு ஏத்த நேரத்துல நேல் படியும் காலையில 7 மணினா இந்த பக்கம் தெரியும் மாலை 7 மணிக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த காலத்துலயே இது காலை 6 மணிக்கு 7 மணி காலை காலை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் ஆகிற வரை இடத்துல இந்த இடத்துல அந்த நேல் படியும் 5 மணி அந்த மாதிரி இருக்குது அந்த காலத்திலிருந்து இது பண்ணியிருக்காங்க சூரியனுடைய அளவு எடுத்துக்கிறதுல இது மாலை நேரம் இல்லைங்களா மதியம் 12 ஆனால் இந்த இடத்துல வரும் அதை அப்படியே பார்த்துக்கோங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க 2 மணி ஆனால் இங்கே அப்படி 3 மணி 4 மணி இதனுடைய நேல் இந்த வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கு இதனுடைய நேல் வந்து காலை மாலை காலையில இந்த நேரில் இந்த பக்கம் இந்த பக்கம் வெளிச்சிருந்தது இந்த பக்கம் மத்தியானத்தில் வந்து இந்த பக்கம் வெளிச்சிருந்தது
வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் கடஞ்சாயிறு முன்னிட்டு நேற்று தெப்பகுளம் நடந்துச்சுங்க. இன்னைக்கு கடஞ்சாயிறு பிரம்மோற்சவம், இன்னைக்கு இது பிரதோஷம். இன்னைக்கு மக்கள் வந்து நல்ல அதிகமான கூட்டம்தான் வந்திருக்கு. பரவாயில்ல, இந்த வருஷம் இந்த போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி தான், பரவாயில்லைங்க. வேற என்ன? ஓகேங்க. இது ஜனங்க எதுக்கு வராங்க? இது வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து அந்த சிம்பகுளத்தில் குளிச்சா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால் வந்து நிறையா மக்கள் வந்து இரவு வெடிகாலம் நேரத்திலிருந்தே சிம்பகுளத்தில் குளிச்சுட்டு எல்லாம் இங்கேயே கோயிலில் தங்கி இன்னைக்கு போகிறாங்க எல்லாம் ஊருக்கு. ஓகேங்களா?